மூன்று மாதங்களுக்கு பிறகு நெல்லை மாநகராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தை பெரும்பாலான கவுன்சிலர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். தற்போது நெல்லை மேயருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். 180 தீர்மானங்களில் 60 மேற்பட்ட தீர்மானங்களை திமுக மேயர் சரவணன் கொண்டு வராததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். நெல்லை மேயருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க, நெல்லை மேயருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருக்கும் நிலையில் இதற்கான காரணம் என்ன? இது குறித்து கவுன்சிலர்கள் என்ன சொல்றாங்க? திருநெல்வேலி மாநகராட்சி கூட்டத்தில் வந்து திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் மொத்தம் 55 பாமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக இருப்பவர் வந்து சரவணன். இவருக்கும் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப்பிற்கும் இடையே தொடர்ந்து மோதல் என்பது நிலவி கொண்டு வருகிறது. பாளையங்கோட்டை சட்டமன்ற திமுக உறுப்பினர் அப்துல் வகாப்பிற்கு ஆதரவாக 43 மாமன்ற உறுப்பினர்கள் திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு பிறகு இன்று திருநெல்வேலி மாநகராட்சி கூட்டம் என்பது இன்று சாதாரண கூட்டம் 4:30 மணிக்கும் அவசர கூட்டம் 5 மணிக்கும் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சியில் சரியாக 4:30 மணிக்கு மாநகராட்சி ஆணையாளர் டாக்டர் சுபம் ஞானதேவராம் நேரடியாக கூட்ட அரங்கிற்கு வந்தார். ஆனால் அப்போது வெறும் 3 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 40 நிமிடத்துக்கு பிறகு சுமார் 10 உறுப்பினர்கள் மட்டுமே ஆக மொத்தம் 10 உறுப்பினர்கள் மட்டுமே இந்த கூட்டத்திற்கு வந்துள்ளார்கள். அதில் வந்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த அந்த கவுன்சிலர்கள் வந்து வந்திருந்தார்கள். மேலும் கோரம், அந்த கூட்டம் நடைபெறுவதற்காக கோரம் என்பது 18 மாமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் மட்டும்தான் சாதாரண மற்றும் அவசர கூட்டத்தில் தீர்மானம் என்பதை நிறைவேற்ற முடியும். ஆனால் அந்த நிலையில் வெறும் 10 மாமன்ற உறுப்பினர்கள் வந்த நிலையில் கிட்டத்தட்ட 43 மாமன்ற உறுப்பினர்கள் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். இந்த நிலையில் திமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவாக வந்தவர்கள் நேரடியாக அந்த கூட்ட அரங்கில் ஒரு நோட்டீஸை விநியோகம் செய்தனர். அந்த நோட்டீஸில் திருநெல்வேலி மாநகராட்சி திமுக மற்றும் தோழமை கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டு அறிக்கை திருநெல்வேலி மாநகராட்சியில் இன்று நடைபெறாக இருந்த கூட்டம் என்பது நியாயமான காரணத்துக்காக மாநகராட்சி அனைத்து வார்டு பொதுமக்கள் நலன் கருதி கலந்து கொள்ள இயலாத நிலையில் புறக்கணித்து முடிவை எடுத்துள்ளோம். பொதுமக்களின் அத்தியாவசிய அவசர தேவைகளையான மழைநீர் வடிகால் வாரியம், குடிநீர் கழிவுநீர் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் எதுவுமே சரிவர செய்யப்படாதன் காரணமாக இந்த கூட்டத்தை நாங்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறோம். மன மேயர் சரவணன் அவர்களின் சுயநலம் கருதி இப்பணியில் ஒப்புதல் வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இந்த பணிகள் தொடர்பாகவும் நேரடியாக மக்களுக்கு தேவைக்கூடிய பணிகளுக்கு அவர் தரிவர கையெழுத்து போடாத காரணத்தால் தான் இந்த கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து இருக்கிறோம் என தெரிவித்து தங்களுடைய பின் நோட்டீஸை வந்து விநியோகம் செய்துள்ளார்கள். இந்த நோட்டீஸ் தொடர்பாக நேரடியாக அந்த மாமன்ற கூட்டத்தில் இதுவரை கூட்டங்கள் வந்து நடைபெறவில்லை. ஏற்கனவே 3 மாதங்களுக்கு பிறகு இந்த கூட்டம் என்பது நடைபெறுவதை ஒட்டி கிட்டத்தட்ட 60 மேற்பட்ட தீர்மானங்கள் வந்து இந்த கூட்டத்தில் மக்கள் நலன் பணிகளுக்காக கொண்டு வராத காரணத்தினால்தான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தை புறக்கணித்து உள்ளோம் என தெரிவித்துள்ளார்கள். ஆனால் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையாக இருப்பதுன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த மேயரை கண்டித்து திமுக மற்றும் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளதால் மேலும் மக்கள் நலப்பணிகள் மேற்கொள்வதற்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்படும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 120 தீர்மானங்கள் வந்து மக்கள் நலப்பணிகளுக்காக செய்வதற்காக இந்த தீர்மானம் என்பது மாநகராட்சி கூட்டத்தில் இன்று வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 43 மாமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக நேரை கண்டிக்கும் விதமாக இந்த கூட்டத்தை புறக்கணித்ததன் காரணமாக இந்த தீர்மானம் அனைத்து நிறைவேற்ற முடியாமல் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். இன்னும் 10 நிமிடத்தில் இந்த கூட்டத்திற்கான கோரம் இல்லை என தெரிவித்து திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் இந்த கூட்டத்தை ஒத்திவைக்கக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.